Hey, Lakshmi, time ஆச்சு டி. முதல்ல அவங்க யூனிஃபார்ம் போட்டுடு. இதோ வரேங்க, 2 நிமிஷம். இதுதான் சீக்கிரம் எந்திரிக்க சொல்றது. வாடா. இதோ புது நம்பர் இங்க போடு ஹலோ ஹலோ சேகர் இருக்காரா நீங்க சார் ஓகே நான் கூப்பிடுறேன் ஃபோன்ல யாரு ஃப்ரெண்ட் பொம்பளை ஃப்ரெண்டா யாரு உனக்கு தெரியாது விடு நீங்க வேலை செய்யறது லேத்துல அங்கெங்க பொம்பளைங்க தினமும் காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஆயிரம் தடவை சுத்துற கிரைண்டர் மாதிரி ஒரு அலுப்பான வாழ்க்கையை வாழ்ந்தா யாருக்கு தான் தப்பு பண்ணணும்னு தோணாது அதில் நான் ஒன்றும் விதி விலக்கு இல்லை எனக்கும் தோணுச்சு Thank you.
பார்த்து சிரித்ததுக்கப்புறம் தான் ஏண்டா சிரித்தோன்னு இருந்துச்சு. மிடில் கிளாஸ் லைஃப்பில் உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் கூட மிடில் கிளாஸாக தான் இருக்கணும் தான் நியதி. இன்னும் இல்லைங்க, இங்க ஏதோ பிரச்சனையா, ட்ரெயின் பஸ் எதுவுமே ஓடல. இது காவேரி பிரச்சனை இல்ல, அதான் நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். என் பேர் கதர். உங்கள் பேர் சொல்ல மாட்டீங்களா? அவ்வளோ பெரிய ரகசியமா? லக்ஷ்மி. தாமரையில் இருக்கிற லக்ஷ்மியை விட அழகாக இருக்கீங்க. வீட்டுக்காரர் கூட அடிக்கடி இப்படிதான் சொல்வார். இவ்வளோ நேரமாச்சு, எப்படி போறீங்க? என் வீட்டுக்காரர் வருவார், அவருக்கு தான் வெயிட் பண்றேன். ஓ ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? பிரிண்டிங் பிரஸ்ல வேலை செய்றேன். நான் ஒரு ஸ்கல்ப்டர், பெயிண்டிங்ல கூட பண்ணுவேன். என்னோட பெயிண்டிங்ஸ் எனக்கு மைக்கேல் ஏஞ்சலோ தாங்க மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். சிஸ்டைன் சாப்பல் போயிட்டு அவரோட எல்லா பெயிண்டிங்ஸையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. இன்னும் 2-3 இயர்ஸில் என்னோட பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நான் வச்சிருவேன், நீங்க கண்டிப்பாக வரணும். எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லைங்க, வளர்ந்ததெல்லாம் ஹாஸ்டலில் தான். ஆனால் ஊர் சுத்த ரொம்ப பிடிக்கும். சாவரத்துக்குள்ள எல்லா கண்ட்ரியோட இமிக்ரேஷன் சீலும் என் பாஸ்போர்ட்டில் இருக்கணுங்க. என்னங்க உங்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? எனக்கு உங்களை மாதிரி பெரிய கனவெல்லாம் இல்லைங்க, நான் ரொம்ப சாதாரணமான பொண்ணு. அப்போது இந்த ஃப்ரீ டைம்லாம் என்ன பண்ணுவீங்க? பாதி நேரம் சமைச்சிக்கிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வீட்டுக்கார ஏதாவது கேட்டாருன்னா செய்வேன், பையனை பார்த்துப்பேன். அட எனக்கு இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் செய்கிறதா ரொம்ப கஷ்டம், வேலைக்கும் போய்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு. சூப்பருங்க, கை கொடுங்க, கொடுங்க. உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணுன்னு? அப்போ நான் சொல்கிற கேட்டுக்கோங்க, சரியா? லவ் மேரேஜா? ஐயோ இல்லைங்க, அரேஞ்ச்ட் மேரேஜ் தான். அரேஞ்ச்டு மேரேஜ் தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற லெவலாக முன்னாடி மாதிரி இல்லைங்க. 1008 கண்டிஷனோட வருது, வந்த வேகத்தில் போயிடுது. அரேஞ்ச் மேரேஜ்லேயும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. ஆனால் உங்களை பார்த்தா பிரச்சனை பண்ணுற பொண்ணாடி மாதிரி தெரியலையே. உங்கள் ஹஸ்பண்ட் தான் கல்பிரட்டாக இருக்கணும். பாரதியார் படிப்பீங்களா? அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் அவளமைதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம்
உதயக்கண்ணி உரைப்பது கேட்டீரோ? அப்படின்னா என்ன? என்னங்க இவ்வளவு நேரமாச்சு? உங்க ஹஸ்பண்ட் வரவே இல்லை? அவர் வரமாட்டாரு. அப்ப இவ்வளவு நேரம் போய் சொல்லிட்டு இருந்தீங்களா? என்ன பார்த்தா பயமாவா இருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்க போறேன். மணியாச்சு, நான் கிளம்புறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் வீட்டுக்கு வேணா வாங்க, நான் நல்லா சமைப்பேங்க. தினமும் நீங்கள் தானே சமைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என் வீட்டுக்கு வாங்க, என்னோட சமையல சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. இல்லைங்க பரவாயில்லைங்க, நான் கிளம்புறேன். ஓகே, பார்த்து பத்திரமா போங்க. பயமா இருந்தா பாரதியார் நினைச்சுக்கோங்க. ஹலோ. சொல்லு. ஆ, ட்ரெயின் பஸ் எதுவுமே இல்லைங்க, அதான் என்ன பண்ண. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அப்ப நம்ம அம்மா வீட்டுல தங்கிட்டு நாளை காலையில வரேன். அப்ப நாளைக்கு சமையல்? சீக்கிரம் எந்திரிச்சு வரேன். என்னங்க, ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? எனக்கு பசிக்குது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேருருளாம் அறியாமையில், அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம். உதய கண்ணி உரைப்பது கேட்டீரோ? மகரிசா மபா 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 நிதா பா
நிலச்சிரி மௌனத் தாரகையே, வேறொருவனின் வானில் ஒளிர்ந்தது அன்றி வேறொரு குற்றமும் உன் கணக்கில் சேராது. கிரகணத்தை நோக்கி நீ ஓடலாம், ஆனால் மறக்காதே கண்மணியே, நீ மிளிர்ந்த இந்நாளை மனதில் கொண்டு கும்மியடி. கும்மியாடி பெண்ணே கும்மியாடி.